வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கம் இல்லை மகளே. அன்னை என்பவள் கருணை உயிராக்கி முகவரியை தந்தவள். அன்னையை போற்றுவோம், பேணி பாதுகாப்போம். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் அன்னையர் தின வாழ்த்து. காற்றில் கரைந்திட்ட உயிர்களை தன் வயிற்றில் சேயாய் ஏற்று இன்று போற்றி பாதுகாத்து சேய்களின் மனங்களை வெல்பவள்தான் அன்னை என்ற முன்னிறி தெய்வம். அன்னையிடம் இறைத்தன்மையும் குருவின் தன்மையும் ஒருங்கே அமைந்திருக்கும் தெய்வ பிரவியாள் என்பதால் அன்னையை போற்றி பேணி பாதுகாப்போம் என்று மாயிகா தேசிய தலைவர் தான்சிரி விக்னேஸ்வரன் அன்னைய தின வாழ்த்து செய்திகளில் கூறியுள்ளார். வாழ்வில் எத்தனையோ சுகங்களும் துக்கங்களும் எதிர்கொண்டாலும் எந்த ஒரு சுகமும் நிரந்தரமாக மாநிலங்களுக்கு கிடைத்து விடாது. ஆனால் அன்பான அன்னையின் அன்பு மட்டுமே நிரந்தரம் என்பதனை உணர்த்துவதற்காகவே இரவு பகல் என்று பாராமல் அன்னையாக தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறாள் என்று தான்சிரி விக்னேஸ்வரன் அன்னைக்கு மகுடம் சூட்டினார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உருங்காதென்பது வல்லவன் வகுத்து தடா என்கிறது கவி பேரரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகள். இது நம்மை உருக வைக்கும் பாடல் வரிகள் ஆகும். தனது துயரங்களை மனதில் தேக்கி வைத்து அன்னை ஊர்வல் பாடுவதாக ஒரு பாடலை எழுதியிருப்பார். காலம் இது காலம் இது கண்ணுருங்கு மகளே, காலம் இதை தவறுவிட்டால் தூக்கம் இல்லை மகளே என்று தனது தாலாட்டு பாடலில் தனது நிலைப்பள்ளிகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வாழ்கின்ற பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளின் அரவணைப்பில் வாழ்கிறார்களே என்று பார்த்தால் அது சற்று குறைவாகவே இருக்கிறது. நாளுக்கு நாள் முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன. வயதான அந்த அன்னையர்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் விருப்பங்கள் அனைத்தும் பெற்ற பிள்ளைகளாகவே சிதைக்கப்படுகின்றன. விரல் பிடித்து நடைப்பயில பாதுகாப்பை தந்த அந்த அன்னையை தங்களது இல்லத்திலேயே வைத்து தாங்கி பிடிக்க மறந்தவர்களாய் சிலர் இன்னும் வாழ்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒரு விடயமாகவே நாம் கருதுகிறோம். இப்படி அருந்தவம் புரிந்து பாரினில் பிறப்பதற்கு வழிவகுத்து தந்த அன்னையை மறந்தவர்கள் பாவிகள் என்றே கூற வேண்டும். அன்னையர் தினமாக கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அன்னியர்களை போற்றும் எளியோராக இருப்பவர்கள் அன்னையின் வழிகாட்டலில் தடம் மாறாது திடமோடு மேலோங்கி முன்னோக்கி செல்லும் அதே வேளையில் அவர்களையும் பாதுகாப்போடு அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தமது அன்னையர் தின வாழ்த்து செய்தியில் தான்சிரி விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, ஆலயத்தின் கருவறையை விட சிறந்த இடம் அன்னையின் கருவறை. மாயிகா தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் அன்னையர் தின வாழ்த்து. ஆலயத்தின் கருவறையை விட சிறந்த இடம் அன்னையின் கருவறை என்கிறார் ஔவையார். அந்த சிறப்பு மிக்க குணநலங்களை பெற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் தமது இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அன்னையின் வயிற்றில் இருந்தே இந்த உலகத்தையும் உலக நடப்புகளையும் கவனிக்க தொடங்கும் குழந்தை அவளது வளர்ப்பில் தான் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறது. எத்தனையோ சவால்களையும் சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொள்ளும் போதிலும் கருவிலேயே பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதுதான் தாய்மை. இந்த சமூகத்தில் பெருமதிப்புடன் திகழ குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையும் பக்குவமாக அணுகி வீட்டுக்குள்ளும் வெளியிலும் பலவித சவால்களை சந்தித்து சாதனை படைத்தருபவர்தான் அன்னை. அன்னை இன்றி நாம் யாரும் இல்லை, அன்னை இன்றி இவ்வுலகில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இந்த பாடல் வரிகள் சொல்லும் அன்னையின் பங்களிப்பை ஒரு தாயின் வளர்ப்பில் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறகும் என்பது எழுதப்படாத உண்மை. அதனால்தான் பாரதியார் பெண்களுக்கு கல்வி முக்கியம் என்பதை அறிவுறுத்தினார். காரணம், கல்வி வீட்டையும் குழந்தைகளையும் சரியான முறையில் பராமரிக்க உதவும். பொறுப்புள்ள ஆளுமைகளை உருவாக்குவதில் தாயின் அர்ப்பணிப்பு பங்களிப்பு அளப்பரியது. அதனால் பெண்களின் தனித்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் ஒரு தாயாக தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து மேலும் சிறக்க என் அன்பான வாழ்த்துக்கள் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜதோஸ்ரீ எம் சரவணன் தமது அன்னியர் தின வாழ்த்து செய்தியில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன் பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற ஒரே ஜீவன் அம்மா. மனிதவள அமைச்சர் சிவகுமாரின் அன்னியர் தின வாழ்த்து செய்தி. மே 14 தேதி உலகம் முழுவதும் அன்னியர் தினம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னியர் தினத்தை முன்னிட்டு அனைத்து அன்னியர்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக மனிதவள அமைச்சர் தமது வாழ்த்து செய்திகளில் குறிப்பிட்டுள்ளார்.
உலகில் மிகப்பெரிய உறவு என்றால் அது அம்மாதான். எந்தவித சுயநலம் இன்றி தன் பிள்ளைகளுக்காகவே வாழுகின்ற ஒரே ஜீவன் அம்மா மட்டுமே. அத்தகைய அம்மாவின் மேன்மையை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதுதான் அன்னையர் தினம். அந்த வகையில் நம்மை 10 மாதம் கருவில் சுமந்து ஈன்றெடுத்த அன்னையரை போற்றி மகிழ்வோம் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தமது வாழ்த்து செய்திகளில் குறிப்பிட்டுள்ளார். உலக கராத்தே அரங்கில் பிரபலமானவர் மாஸ்டர் ஆனந்தன், மனிதவள அமைச்சர் சிவகுமார் புகழாரம். உலக கராத்தே அரங்கில் மிகவும் பிரபலமானவர் பேரா மாநில கராத்தே சங்கத்தின் தலைவர் மாஸ்டர் ஆனந்தன் ஆவார் என்று மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் புகழாரம் சூட்டியுள்ளார். பல இளம் கராத்தே விளையாட்டாளர்களை உருவாக்கிய பெருமை மாஸ்டர் ஆனந்தனுக்கு இருக்கிறது. தனது வாழ்நாளே கராத்தே போட்டிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் மாஸ்டர் ஆனந்தன். பல போராட்டங்களுக்கு இடையே ஈப்போவில் உலக கராத்தே போட்டியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இவர் உருவாக்கிய பல கராத்தே விளையாட்டாளர்கள் பல போட்டிகளில் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமையை தேடித்தந்துள்ளனர் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் குறிப்பிட்டார். ஏபோ இன்றாமொழி அரங்கில் நடைபெறும் அனைத்துலக கராத்தே போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தபோது பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவகுமார் இவ்வாறு தெரிவித்தார். உலக கராத்தே போட்டி தொடக்க விழாவில் கிடா கராத்தே சங்கத்தின் தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின், போட்டி ஏற்பாட்டு குழு தலைவர் ஜதோஸ்ரீ கேஸ்மிந்தர் சிங், சொக்சோ நிறுவனத்தின் இயக்குநர் டி கண்ணன், மலாக்கா கடைக் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சாமிநாதன், ஜதோஸ்ரீ சேவியர், கோலாலம்பூர் வெற்றி சிலம்ப கழகத்தின் தலைவர் டாக்டர் பி எஸ் பிள்ளை, ஜத்து ஜெகா, ஜத்தின் ராம்குமாரி தம்பதியர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக கராத்தே போட்டிக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் 50,000 வெள்ளி நன்கொடை. பேரா ஈப்போ இன்றாமொழி அரங்கில் நடைபெறும் அனைத்துலக ஒகினவா கோஜூரியா கராத்தே போட்டிக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் 50,000 வெள்ளியை வழங்கி பேருதவியை புரிந்துள்ளார். பேரா மாநில கராத்தே சங்கம் மற்றும் மலேசியா ஒகினவா கோஜூரியோ கராத்தே கூட்டமைப்பு ஏற்பாட்டில் 19வது அனைத்துலக கராத்தே போட்டியை மனிதவள அமைச்சர் சிவகுமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல நாடுகளில் இருந்து 1300 கராத்தே விளையாட்டாளர்கள் இந்த போட்டியில் கலந்து சிறப்பித்தனர். கடந்த முறை இந்த போட்டியின் ஏற்பாட்டு குழு தலைவராக நான் இருந்தேன். இம்முறை மனிதவள அமைச்சர் என்ற முறையில் உலக கராத்தே போட்டியை தொடக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த உலக கராத்தே போட்டி வெற்றி பெறுவதற்கு மனிதவள அமைச்சர் சார்பில் 50,000 வெள்ளியை ஏற்கனவே வழங்கிவிட்டேன் என்று பலத்த கரவொலிக்கிடையே அவர் அவ்வாறு தெரிவித்தார். கம்பார் தமிழர் சமூக நலன் மற்றும் முன்னேற்ற சங்கத்தின் ஏற்பாட்டில் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் கற்றல் நெறிமுறை சுயத்தன் முனைப்பு கருத்தரங்கு. கம்பார் வட்டாரத்தில் இயங்கும் தமிழ் பள்ளி செல்வங்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று இடைநிலை பள்ளிகளில் காலெடுத்து வைத்து இதர இன மாணவர்களுக்கு ஈடாக வர வேண்டும் என்ற வேட்கையில் தமது சேவையை முன்வைத்து செயலாற்றும் கம்பார் தமிழர் சமூக நலம் மற்றும் முன்னேற்ற சங்கம் ஒரு மைக்கல்லாக அமைந்து வருகிறது என்றால் அது மிகையாகாது. அதனில் சமீபத்தில் கம்பார் பட்டணம் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் கற்றல் நெறிமுறை சுய தன் முனைப்பு எனும் கருப்பொருளில் தன்முனைப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்து பெற்றோர்களிடத்தில் நல்ல பெயரை ஈட்டிக் கொண்டது. தேசிய வகை கம்பார், கம்பார் தோட்டம், மலிம்னவார் மற்றும் மம்பாங் டி அவான் ஆகிய 4 தமிழ் பள்ளிகளின் செல்வங்களுக்கு தன்முனைப்பு சிந்தனையை புகுத்தியது. பல்கலைக்கழக பேராசிரியர் சேதுபதி தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வியை விரும்பி கற்பதோடு அதனை மனப்படுத்த வேண்டினார். பாடங்களை நேசித்து படித்தால் மனதில் நிலையாக நிற்கும் என்ற அவர், அதோடு இப்போதைய சூழலுக்கு சீன மொழியை மிக நேரத்தில் கற்றுத்தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இயக்க தலைவர் பெரியார் நடராஜன் பெரியசாமி பேசுகையில் தமிழ் வளம் கருதி தமிழ் பள்ளிகளுக்கு தொண்டாற்ற வேண்டினார். அட்வான்ஸ் முக ஒப்பனை வகுப்பினை சிறப்பாக நடத்திய டைமண்ட் ப்ராஜெக்ட் நிறுவனம். முக ஒப்பனை இன்று நிறைய பேர் கற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு அட்வான்ஸ் எனப்படும் மேம்படுத்தப்பட்ட முக ஒப்பனை போதனை பலருக்கு தெரிவதில்லை. அந்த வகையில் ஏபோ டவர் ரெஜென்சி எனும் தங்கும் விடுதியில் நேற்று டைமண்ட்ஸ் ப்ராஜெக்ட் நிறுவனம் வெற்றிகரமாக அட்வான்ஸ் முக ஒப்பனை வகுப்பை நடத்தினர். இந்த வகுப்பினை பிரத்யேகமாக நடத்த இந்தியாவிலிருந்து ராய்ஸ் நிறுவனத்திலிருந்து ராஜ்கோகுல் வருகை புரிந்தார். சரமத்திற்கு ஏற்றவாறு ஒப்பனை, அதற்கு எந்த ஒப்பனை பொருட்களை பயன்படுத்த வேண்டும், நீண்ட நேரத்திற்கு ஒப்பனை களையாமல் இருக்க உட்பட பல தகவல்களை மாணவர்களுக்கு அவர் நன்கு விளக்கினார்.
அதனுடன் மணப்பெண் அலங்கார ஒப்பனையையும் செய்து காட்டினார். இன்றைய நவீன காலத்தில் முக ஒப்பனை தொழில் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. அதில் மேலும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டவே இதுபோன்ற வகுப்பு நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல வகுப்புகளை நாங்கள் நடத்துவோம் என டைமண்ட் ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சாய் சத்யநாராயணன் கூறினார். லங்கா அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஏற்பாட்டிலான மகளிருக்கான கோலம் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழ் புத்தாண்டு, உகாதி, விஷு புத்தாண்டு என அனைத்து கொண்டாட்டங்களையும் உள்ளடக்கிய லங்கா அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய மகளிர்களுக்கான கோலப் போட்டியை ஆலய தலைவர் எஸ் நாகேந்திரன் தலைமையில் சிறப்பாக நடத்தினர். இந்த போட்டியில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு தங்களுடைய முயற்சியில் சிறப்பான கோலங்களை அமைத்தனர். அதாவது மறுசுழற்சி பொருட்களை வைத்து குழுவின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையிலான கோலம் போட்டியில் மகளிர்கள் சிறப்பாக படைத்தனர். மேலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தங்களுடைய தனி பாணியில் படைத்த சிறுவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அதனுடன் கோலங்களை சிறப்பாக படைத்த குழுவினர்களுக்கும் ஆலய நிர்வாகம் பரிசுகளை வழங்கினர். இதனிடையே இதுபோன்ற கலை கலாச்சார போட்டிகள் சுற்று வட்டார மக்களின் ஒற்றுமையை அதிகரிக்க செய்யும். அந்த வகையில் இப்போட்டியை நடத்த உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாகேந்திரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு மலேசிய முருகன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை. தமிழ்நாட்டின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மே 12 மலேசியா ஸ்லாங்கூர் பத்துமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மே 12 தமது பிறந்த நாளை கொண்டாடினார். அதனை முன்னிட்டு இந்த சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையை சேலத்தைச் சேர்ந்த அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் வழக்கறிஞருமான மணிகண்டன் மேற்கொண்டுள்ளார். மலேசியாவிற்கு குறுகிய காலம் வருகை மேற்கொண்டுள்ள வழக்கறிஞர் மணிகண்டன் நேற்று பத்துமலையில் இந்த சிறப்பு பூஜையை இனிதே நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளின் போது மலேசியாவில் இருக்கும் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று என்பூற்று வாழ மலேசிய பத்துமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று பூஜை நடத்தியதாக தேசம் தொலைக்காட்சியிடம் மணிகண்டன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜை செய்த மணிகண்டன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் 148 திருவள்ளுவர் சிலை திறப்பு. சென்னை தேசம் செய்தியாளர் உலகநேசன் இஎஸ் மணி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி தொன்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் 148 திருவள்ளுவர் சிலையை பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்த பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் 148 திருவள்ளுவர் சிலை திறப்பு திருச்சி சலேசியர் மாநில தலைவர் அருட்தண்டே அகிலன் சத்பிரசம், பள்ளியின் தாளலர் அருட்தண்டே ஆரோக்கியராஜ், எழுத்தாளர் முனைவர் சு ஜெயந்தி மற்றும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் 148 திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.